கனடிய மக்களிடம் இளம் தாய் ஒருவரின் உருக்கமான வேண்டுகோள். கனடாவில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள கணவரின் புகைப்படத்தை பகிர்ந்து பெண் ஒருவர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். 39 வயதான ஜோஷ் மெல்லர் என்பவர் விக்டோரியாவில் உள்ள ரோயல் ஜூபிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்து வந்த ஜோஷ் மெல்லர் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி தற்போது மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜோஷ் மனைவி மிராண்டா 2 டோஸ் தடுப்பூசியும் போட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் அவரது கணவர் இணையத்தில் படித்த தவறான தகவலை நம்பி கொரோனா தடுப்பூசிகள் பாதுகாப்பற்றது என வாதிட்டு வந்துள்ளார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தமட்டில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் மக்களில் 85% பேர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் என மருத்துவர்கள் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையிலேயே அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமது கணவரின் புகைப்படத்தை வெளியிட்டு பொதுமக்களிடம் உருக்கமான கோரிக்கையை முன்வைத்துள்ளார். உங்களுக்காக தடுப்பூசி போட்டுக்கொள்ளாமல் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தினரை கருத்தில் கொள்ளுங்கள் என மிராண்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார்.